எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு கசினி அப்டேட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பிரபாஸ் நடித்து போலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்க ராதே ஷாம், இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெலுங்கை தவிர மற்ற இடங்களில் எனக்கென்னமோ இந்த படத்துக்கு பெருசாக எதிர்பார்ப்பு இல்லையோ அந்த மாதிரி தோணுது. இந்த படத்துடைய டீசராக இருக்கட்டும், கிளிம்ஸாக இருக்கட்டும், ட்ரைலராக இருக்கட்டும், இது எதுவுமே ரசிகர்கிட்ட பெருசாக வரவேற்பு கிடைக்கல அப்படின்றது தான் உண்மை. ஆனால் தெலுங்கில் பிரபாஸ் ஃபேன்ஸ் மத்தியில் இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ரொம்பவே பெருசாக இருக்கு. ஜனவரி 14ஆம் தேதி இப்போதைக்கு இந்த படம் திரைக்கு வரப்போகுது, அதிகாரப்பூர்வமாக அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் பயங்கரமாக விஷயம் போயிட்டுருக்கு, இந்த படம் வரலை தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்தியில் இப்போ சுத்தமாக மார்க்கெட்டே இல்லை, இந்தியில் இந்த படத்தை பெரிய அமௌண்ட்டுக்கு விற்றுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜனவரி 10ஆம் தேதிக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. தியேட்டரை க்ளோஸ் பண்ண சொன்னால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, இந்த இடத்துல ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கேன். இருந்தாலும் நம்ம எப்படின்னா முயற்சி பண்ணி அந்த ஜனவரி 14 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ ஏதோ பிளானில் இருக்காங்களா மேம்? எதுக்குன்னா இந்த டேட்டை விட்டு அவங்க தள்ளி போயிட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டேட் எந்த இடத்துலையுமே, அதாவது இதுக்கடுத்து எங்கேயுமே நல்ல டேட் கிடைக்காது. சரி, இந்த டேட் தான் நல்லா இருக்குது, நம்ம இப்போயே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்களா மேம்? ஸோ அதுக்காக ஒரு புது பிளான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியேட்டரில் வந்துட்டு 10 நாள் கழித்து ஓடிடி ப்ரீமியரில் பண்ணிடலாம். அதாவது மாஸ்டர் படம் 2 வாரம் கழிச்சு வந்தது இல்லையா, அதே மாதிரி இந்த படத்தையும் நம்ம ப்ரீமியர் பண்ணிடலாம். தியேட்டரில் வந்துட்டு 2வது வாரமே அமேசான் ப்ரைமோ இல்லை ZEE5 இந்த 2 OTTல ப்ரீமியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதுக்கான நெகோசியேஷன் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஓடிடி பிளாட்ஃபார்ம் கூட அமேசான் ப்ரைம், அதுக்கடுத்து ZEE5, இவங்க ரெண்டு பேர்கிட்டுமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படத்தோடைய ஓடிடி ரைட்ஸை நம்ம ZEE5 அவங்க தான் வச்சுருக்காங்க. இருந்தாலும் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுனால நாம் பெருசாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்கிட்டுமே பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி யார் அமௌண்ட்டு தராங்களோ அவங்கக்கிட்ட இந்த படத்தை கொடுத்துட்டு ஜனவரி 14 இந்த படத்தை எங்கெல்லாம் தியேட்டர் இருக்கோ அங்கே ரிலீஸ் பண்ணிவிட்டேன், 2 வாரம் அதாவது 10 நாள் கழித்து அமேசான் ப்ரைமோ இல்லை ZEE5 இந்த 2 OTTல ப்ரீமியர் பண்ணிவிடுவாங்க. இப்போதைக்கு இந்த மாதிரி அவங்க முடிவு பண்ணிட்டாங்களா மேம்? வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பிரச்சனை எங்கே போய் முடியுது. ஓடிடி கிட்ட இவங்க எதிர்பார்த்த மாதிரி அமௌண்ட்டு கிடைக்குதா இல்லை அங்கேயும் கிடைக்காம பேசாமல் நம்ம இந்த படத்தை தள்ளியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதெல்லாமே இப்போது இந்த நேரத்தில் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயந்தான், இது மாறலாம் மாறாமலையும் போகலாம். நீங்கள் இந்த ராதேஷாம் மூவிக்கு எந்தளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் இப்போது எதுக்காக தகவல் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே இந்த கொரோனா லாக்டவுன் தான். இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தது, பொங்கல் கிட்ட வர வர ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கேன். அதனால தான் எல்லாருமே இப்போ குழம்பி போயிட்டாங்க, என்னடா இது இத்தனை மாதமாக வெயிட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம், இப்போ திடீர்னு இந்த மாதிரிலாம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் ராதேஷாம் படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ரொமோஷன் எதுவுமே பண்ணவே இல்லை. நம்ம பிரபாஸ் வச்சு கூட ஒரு இன்டர்வியூ வந்தது நேற்று நினைக்கிறேன், அதை கூட அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த படம் வருமா அப்படின்றது அவங்களுக்கே இப்போ டவுட்டாக இருக்கேன். அதனால் அவங்க எந்த ஒரு ப்ரொமோஷனுமே பண்ணாமல் இப்போ அமைதியாக இருக்காங்க. ஓடிடி பிளாட்ஃபார்ம் கிட்ட அவங்க டீல் முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கடுத்து ஒரு நல்ல ப்ரொமோட் பண்ணி இந்த படத்தை கொண்டு வருவாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கன் எல்லாமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பிறையில வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.